இன்றைய புனிதர்கள் புனிதர்கள் போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ். இயேசு கூறியது ஏழு முறை மட்டுமல்ல, எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:18 இறைவார்த்தை 22. ரோமையில் வாழ்ந்த குரு இப்போலியுஸ், இவர் எப்போதும் சட்ட திட்டங்களில் உறுதியான மனநிலை உடையவர். இரேனியுஸின் சீடரான இப்போலியுஸ் கச்சேரிந்த ஞானியாகவும் தேர்ந்து தெளியும் பக்குவம் உடையவராகவும் விளங்கினார். இப்போலியுஸ் வாழ்ந்தபோது புனித செப்பரினஸ் திருத்தந்தையாக இருந்தார். அந்த கால சூழ்நிலையில் பல்வேறு தப்பறைகள் திரு அவையை அசைத்து பார்த்து கொண்டிருந்தன. உதாரணமாக, மும்பை பிரதிபலிப்புகள் என்ற தப்பறை நிலவியது. இதனை பின்பற்றியவர்கள் தந்தை மகன் தூயாவி எனும் மூவரும் மாதிரி மட்டுமே என்று பறைசாற்றினார்கள். இன்னொரு புறம் மகனது கீழ்நிலை கோட்பாடு என்று ஒன்று பரவியிருந்தது. தந்தை மகன் இருவரும் இயல்பிலேயே சமநிலை கொண்டவர்கள் அல்ல, மகனும் தூயாவியும் இறைவனிடமிருந்து வந்தவர்களே என்று போதித்தார்கள். அது அடுத்த கட்ட நகர்விற்கு இட்டு சென்றது. அதன்படி தந்தையும் மகனும் சமநிலையில் இல்லாது இருப்பதால் தந்தையே மகனுக்காக சிலுவையில் துன்புச்சிருந்தார் என்றார்கள். மற்றொரு பிரிவினர் மூவர் இறைவனை மறுத்தார்கள். இப்படி தப்பறைகள் வேகமாக பரவி வரும் நிலையில் திருத்தந்தை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறாரே என்று ஆதங்கப்பட்ட இப்போலியுஸ் தன்னையே திருத்தந்தையாக அறிவித்துக் கொண்டார். போட்டி திருத்தந்தையாக செயல்பட ஆரம்பித்தார். இவர் திருத்தந்தை செப்பரினஸ், திருத்தந்தை முதலாம் அர்பன் மற்றும் திருத்தந்தை போன்சியான் காலம் வரை போட்டி திருத்தந்தையாக இருந்தார். போன்சியான் ஜூலை 21, 230 திருத்தந்தையாக தேர்வு செய்தார். அவர் தமது ஆட்சி காலத்தில் கூட்டிய 1000 மஞ்சம் ஒன்றில் அலெக்சாந்திரியாவை சேர்ந்த மறைவல்லர் ஆரிஜனை திரு அவையிலிருந்து புறம்பாக்கினார். திருத்தந்தை போன்சியானின் திருப்பீட ஆட்சி நடைபெற்ற போதுதான் பேரரசர் மேக்சிமின் மறைக்கழகத்தை ஆரம்பித்தார். இக்கொடும் அழிவு 3 நடைபெற்றன. திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், இறைமக்கள் என்ற எந்த வேறுபாடுமின்றி அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த மறைக்கழகத்தின் போது திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலியுஸ் ஆகிய இருவரும் சர்தானியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சிறையில் இருந்தபோது திருத்தந்தையுடன் உரையாடிய இப்போலியுஸ் தமது தவறுகளுக்கு மனம் வருந்தினார். திருத்தந்தையிடம் மன்னிப்பு கேட்டார். போட்டி திருத்தந்தை நிலையை 29 செப்டம்பர் 235 உதறினார். அதே நாளில் திருத்தந்தை போன்சியானும் திருத்தந்தை நிலையிலிருந்து விலகினார். சமாதானமாக வாழ்ந்த இருவரும் 236 கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களது உடல்கள் ரோமைக்கு ஆகஸ்ட் 13 கொண்டு வரப்பட்டன. சிந்திப்போம். குற்றம் புரிகிறவர்கள் மனம் மாறுவதாலும், அவர்களது மனமாற்றத்தை ஏற்கும் மனது உடையவர்கள் இருப்பதாலுமே உலகம் இயங்குகிறது. அன்பு நண்பர்களே, நாமும் இன்றைய புனிதரின் பாதையை நோக்கி பயணிப்போம், செவிமடுப்போம்.